நம்ம இப்ப எங்க இருக்கோனா ராஜூரி நல்லதா ஷாப்பிங் முடிச்சிட்டு இப்ப கீழே வந்தோம் கீழே வந்துட்டு லெஹங்கா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தோம் நாங்க என்ன ஆச்சுன்னா நான் மேல போயிட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்தது எங்க அம்மாக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கல எங்க அம்மாக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்தது எனக்கு பிடிக்கல கரெக்டா அதுல வந்து சைஸ் இல்லாம போச்சு ஏ சைஸ் அது கரெக்டா பத்தல
அதனால நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். எனக்கு வந்து அது கரெக்டா அமையல அப்படின்றதுல. அது ஆக்சுவலி டபுள் எக்ஸ்எல் கிடைச்சிச்சுன்னா ஆர்த்திக் வாங்கலனாலும் அது நானாவது வாங்கிடுவேன் கண்டிப்பா. நம்ம ஏன்னா அது வந்து எனக்கு வந்து நான் முன்னாடியே ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரி பேட்டர்ன்ல வச்சிருந்தேன். அது வந்து சுங்குடி சேலை பேட்டர்னா? ஆமா அது வந்து சுங்குடி சாரி, இது வந்து சில்க் மெட்டீரியல் தான். ஆனாலும் இவளுக்கு ஏதோ எனக்கு அதை பிடிக்கல. நான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டுருந்தேன். எங்க அம்மா எனக்கு வச்செல்லாம் காட்டி ட்ரை பண்ணலாம்னு போகும்போது நல்ல வேலை சைஸ் பத்தாம போச்சு. தேங்க் காட். முக்கியமான விஷயம் பிரைஸ். எனக்கு டிசைட் பிடிக்கணும்ல. நானா பிரைஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். நாங்க ரொம்ப காஸ்ட்லியா, ஏனா மேக்ஸिमम ஒரு Dress வந்து ரிட்டர்ன் போடவே மாட்டோம். ஒரு ஃபங்ஷன் கட்டினா அடுத்து ரிட்டர்ன் போடுறது ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடும். சோ இதனால நாங்க என்ன பண்ணுவோனா கொஞ்சம் பார்த்து தான் ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளா. அதுதான் இந்த மாதிரி ஃபங்ஷனுக்கே போகாம இருக்கணும். ஏனா எனக்குலாம் நிறைய ஃபங்ஷன்ஸ் போயிட்டே இருக்கு. ரெகுலரா நான் கட்டின saree ரிப்பீட் கட்டவே முடியாது. சோ பார்த்து தான் அந்த saree வாங்குவேன். பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மேக்ஸिमम என்னோட பிரைஸ் வந்து 5000க்கு மேல எல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். 5000னா இன்டர்ல காஸ்ட்லி அப்படிங்கிற பிரைஸ். ஏன்னா ஒரு தடவை போடுறவங்க அதை கொஞ்சம் 1000 கூட எடுத்தா 5 சாரீ ஆயிடும், 5 ஃபங்க்ஷன் கட்டிக்கலாம். ஸோ ஏன் கான்செப்ட் அதுதான். எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு டாப்ஸ் ஆகட்டும் குர்த்திஸ் ஆகட்டும் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் பார்ப்பேன். ஸோ இப்போ ஆர்த்திக் பர்த்டேக்கு எடுக்கிறோமா, அந்த பர்த்டே ட்ரெஸ்ஸு அந்த பர்த்டே ஒரு நாளைக்கு மட்டும்தான், அடுத்து நாங்கள் போடவும் மாட்டோம். அதே தான். என்ன மட்டும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? நான் வந்து ஒரு ட்ரெஸ் என் பர்த்டேக்கு ஒரு வாட்டி தான் போடுறேன். மறுபடியும் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து வெளியே போட்டு போடுமா? இது எந்த ஒரு நியாயம் சொல்லுங்க. கவலை தன்வாயால் சொல்றது கெட்டு போச்சு. வெயிட் பண்றோம். இன்னும் கொஞ்சம் கீழே போய் எடுக்க போயிருக்காங்க. எங்களுக்கு இங்க இருக்கிற கடையில இருக்கிறதே பத்தல. மேக்ஸிமம் ஆர்த்திக் அமைறது நான் நிறைய ஷாப்பிங் வீடியோ மஞ்சள் கலர் தான் அமையும். மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் கலர் குட்டீஸ்ல இருந்து கிஷ்கிந்தா ஆர்த்திக்கு வந்து செட் ஆகும். எனக்கு வந்து ரொம்ப ஜிகு ஜிகுன்னு குத்த கூடாதுன்னு பாப்பேன். 1008 நொட்ட சொல்லுவேன் எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட். எங்க சித்தி பாருங்களேன், ரெண்டு பேரும் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆமா, இதுக்கு என்னங்க பண்ண முடியும்? எங்களுக்கு இங்க இருக்கிற ட்ரெஸ்ஸே தீந்து போச்சு. பாவம் பிள்ளைங்க குடவுன் பேருக்கு எடுக்க எடுத்துட்டு வரட்டும். எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். லாஸ்டா பைனல் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு. டைம் இப்ப வாட்ச் பண்ணிக்கோ ஆர்த்தி. டைம் நம்ம எவ்வளவு வந்துருக்கோம் சொல்லிட்டு 4:40. இல்ல இல்ல, இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் நாங்க. 1 hour ஆயிடுச்சு. சாப்பிட்டு வர லேட்டு. இப்ப சொல்றேன், கடைக்குள்ள வந்தே நாங்க 1 hour ஆச்சு. இன்னும் எப்படி போகுது டைம் தெரியல. பிறந்த நாள் பேபி நானு. அப்ப நீங்க வெயிட் பண்ணி வாங்கணும். வாங்குங்க, கைய கட்டிக்கிறோம். வேமா செலக்ட் பண்ணுங்க, நாங்க வெயிட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு போறோம். ஏன் தப்பு இல்ல, கடையில ஸ்டாக் இல்ல. இவ்வளவு பெரிய கிஷ்கிந்தா கடையில ஸ்டாக் இல்லன்னா அந்த வத்தாத ஆறுலயே தண்ணி இல்லன்னு சொல்ற மாதிரி. ஓகே, சோ பாப்போம். நான் போய் எடுத்துட்டு வரட்டும். ப்ளீஸ் வெயிட். இது கூட கொஞ்சம் பத்தும். ஃபுல்லாக ட்ரை பண்ணுறியா? மேலே போட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த ஷால் கொடுங்க. ஓகே சார், இப்போ பாருங்க ஆர்த்தி கொஞ்சம் ட்ரையல் பண்ணிட்டு வந்திருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தலிப்பு ஆர்த்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஆர்த்தி ரெகுலரா சுடிதார் வேணாம். ஒரு போன தடவை ஒரு கிராப் டாப் ட்ரை பண்ணோம், பட் ஆனால் அது வந்து அவளுக்கு செட்டே ஆகல. இந்த தடவை கொஞ்சம் ஏதோ அமைஞ்சிருச்சு. ஸோ இது ஓகேயா? ஃபைனல் பண்ணுவோமா? நல்லா இருந்துச்சுன்னா என்ன பிரியா? ஓகே.
मेल प நாங்க வந்துட்டு ஷாப்பிங் முடிச்சிட்டோம் எனக்கு அம்மா இது இல்ல இந்த இருக்கு ஐ மீன் என்னோட Dress ஷாப்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாங்க வந்துட்டு கிஷ்கிந்தால வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அதே எடுத்த Dress தான் மறுபடியும் எடுத்துக்கிட்டேன் நானு அத எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் வந்து நல்ல லேடிஸ்க்கு மைண்ட் எப்படி இருக்கும்னா நமக்கு முதோ பிடிக்கும் அதுதான் எப்பவுமே லாஸ்ட் டைம் பிடிக்கும் பாவம் அவங்களே நம்ம கஷ்டப்படுத்துவோம் இல்ல எனக்கு வந்து என்ன சொல்றது சைஸ் கரெக்ட்டா பத்தல அது ஒண்ணுதான் என்னன்னா எங்க கப்பினா நிறைய எடுத்து போடுங்க சோ அவங்கள வேலை வாங்குறதுனே என்னைக்குமே இருக்காது புடிச்சிச்சா வாங்கிட்டு வந்துட்டே இருப்போம் சோ அந்த மாதிரி தான் முடிச்சிட்டோம் இந்த பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் Dress எல்லாம் வாங்கணும் சோ அதனால இங்க இன்னும் இங்க போயிட்டு இருக்கோம்னா சித்தி நானு அம்மா மூணு பேருமே சேர்ந்துட்டு ஏகேம் அதுக்கு வந்துட்டு இனச்சமன் கோயில் பக்கத்துல போயிட்டு போயிட்டு இருக்கோம் அங்க சரி வாங்க போலாம் तो नाम इंकोना एक मतलब एक तंिकेल ड्रेस अब इंतर इंतुकी एल्तमें वह इंतजन ड्रेस सेट आगे ऐसा बर्थडे अब मोस्टा एल्में कुछ ना ग्रांडा सेलिब्रेट पड़ो बर्थे और ना हापी मूड जाली सिंगिंग फन्न बर्थडे अब எங்க எல்லாரோட குடும்பத்தோட பர்த்டேவே என் பர்த்டே அன்னைக்கு தான் அந்த மாதிரி ஜாலியா सेलिब्रेट பண்ணுவோம் அதனாலத்து தம்பி அம்மாக்கு சேல் எடுத்தாச்சு சித்திக்கு வந்து ஒரு சேல் எடுத்துறோம் எங்க எடுத்தோம் அது போர் பீஸ் ஆ போர் பீஸ்ல ஒரு சாரி எடுத்தோம் அண்ட் எனக்கு வந்த அப்புறம் கிஷ்கின் தால அப்புறம் அந்த சேலே எடுத்துட்டோம் அப்புறம் இங்க வந்துட்டு போய் Dress பாப்போம் தம்பிக்கு எல்லாம் நாம அதனால நமக்கு வந்து நத்திங் நத்திங் இங்க சித்தி எல்லாம் பாத்துப்பாங்க நான் போயிட்டு என்ன எடுக்கறாங்கன்னு காட்றேன் முடிஞ்சா காட்றேன் सितपा सितपा अंड तंबी मूणु पे मीन नालु पे स्टार्ट पड़िया वीडियो सबमिट कम की बिल पर्थे शापिंग मैक्सिमम आरती वनिष्का एंड प्रिया बाय बाय